வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்கப்பட்டு பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் வெள்ளப்பணியாரம், புளிப்பணியாரம், வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெள்ளப்பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி, உளுந்து. நம்ம எப்படி அளக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த பணியாரத்துக்கு வந்து மெயின் அளக்கிறது தான். இதை வந்து இப்படி ஃபுல்லாக அளந்துட்டு இப்படி தட்டிடணும். தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த உளுந்து, இதுதான் அளவு. இப்படி தான் அளக்கணும். நீங்கள் எப்போ அளந்தாலுமே பணியாரத்துக்கு தட்டிட்டு அது மேலே வந்து இப்படி குவிக்கணும் உளுந்த. இந்த அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வெள்ளப்பணியாரமும் சூப்பராக வரும். நான் இப்போ இது வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவு போடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 அளவுக்கு போட்டிருக்கேன். 2 பேர்னா 1 அளவுக்கு போதும். 4 பேர்னா 2 அழகு போடுங்க. 5 பேர், 6 பேர் சாப்பிட்றதுனா ஒரு 5 அழகு போடுங்க. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இது 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பணியாரத்துக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நான் தண்ணியெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து இதில் இருக்கட்டும். நம்ம தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு எப்பவுமே பணியாரத்துக்கு வந்து நம்ம ரொம்ப நைஸாக ஆட்டிக்கணும். அப்போ தான் வந்து பணியாரம் ஊற்றும் போது நல்லா வரும். இப்போ பாருங்கள், பணியாரத்துக்கு வந்து மாவு வந்து இந்தளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட்டிக்கங்க. ரெண்டாவது, இவ்வளோ நைஸாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு 2-2.5 மணி நேரம் இந்த மாவு வந்து புளிக்க விடணும். அந்தளவுக்கு புளிச்சா போதும். ரொம்ப புளிச்சதுன்னா டேஸ்ட்டு போயிடும். கொஞ்சம் வந்து இதில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. இந்த கிரைண்டரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி. ஆஃப் பண்ணிட்டு இப்படி வந்து சுத்தமாக மாவு வழிச்சிருங்க கிரைண்டர்லேருந்து. இப்போ இதில் நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன், போதும். நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இப்படி வரணும். ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருங்க. பாதி மாவு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதை மட்டும் நீங்கள் மூடி எடுத்து வைங்க. வெங்காய காரச்சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம் வந்து ஒரு
நூறு கிராம் வந்து எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன். புளி வந்து ஒரு 25 கிராம் புளி. இப்படி இந்த அளவு எடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. கடுகு உளுந்து தாளிக்க கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பணியாரத்துக்கு மாவு ஆட்டி வச்சுருக்கோம். 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சோம். இப்போ மாவு ஆட்டி திருப்பியும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். இப்போ இதை வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் வந்து பாத்திரத்தில் போட்டு கலக்கிக்கோங்க. தண்ணி மொத்தமாக ஊற்றி கலக்கிடாதீங்க. எப்பவுமே எந்த மாவுமே மொத்தமாக கலக்கக்கூடாது. இப்போ நான் வந்து குழி பணியாரத்துலேயும் ஊற்றி காட்டுறேன், கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுலேயும் ஊற்றி காட்டுறேன். ரெண்டு விதமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த பணியாரத்தை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி மாடலில் செஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நல்லா தண்ணியாகவே இருக்கணும், அப்போ தான் நல்லா புஸ்ஸுன்னு வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு குழி பணியாரத்தில் ஊற்றுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இந்த புளியை வந்து இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு இதில் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுடலாம். இதில் நம்ம வெங்காயம் போட்டு இங்கே பாருங்கள், சட்னி வந்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இந்த சட்னியை கொஞ்சம் கொறு கொறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ இந்த சட்னியில் தண்ணியே ஊற்றலை, இந்த இதை கழுவுன தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன். ஏன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே சரியாக போயிடும். தண்ணி ஊற்றுனிங்கன்னா இது நீர்த்து போயிடும், அதனால் தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ இதை இங்கே வச்சுட்டு இப்போ பாருங்கள், நம்ம குழி பணியாரத்தில் அயில வச்சுட்டு ஊற்ற ஆரம்பிப்போம். முதல்ல நடுப்புற ஊற்றாதீங்க, ஏன்னா அங்கே தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம இந்த இடத்துல இதில் இன்னும் கூட நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். தண்ணி ஊற்றுனிங்கன்னா தான் அது புஸ்ஸுன்னு வரும். இப்போ வந்து அதை மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் இப்படி கல்லை வந்து திருப்பி திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா குழி பணியாரத்தில் ஒரே இடத்துல தான் அனல் சாரும். இப்போ பாருங்கள், கடுகு உளுந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த பணியாரம் ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். கருவேப்பிலையை இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு எண்ணெயை எடுத்து ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், இந்த சட்னி வந்து இப்படி தாளிச்சிருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா தான் நம்ம போட்டிருக்க மிளகாக்கு, ஏன்னா வெங்காயம் வதக்கலை, அதனால் பச்சையோடு அரைச்சிருக்கோம். இது வெங்காய சட்னி, அதனால் பச்சையோடு தான் அரைக்கணும். இப்போ இதில் வந்து பணியாரம் ஊற்றுறதுக்கு
நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இதை சிம்ல வச்சிடுங்க. சிம்ல வச்சுட்டு இப்போ இதை பொறுமையாக ஊற்றுங்க. ஒன்று அப்படி மேலே வந்தவுடனே அடுத்தது ஊற்றுங்க. பாருங்கள் இந்த கலர் வந்தோடனே இதை எடுத்துடலாம். இன்னும் வெள்ளையாக கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கல் காஞ்சிச்சு. நம்ம இதில் ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்படி நீங்கள் முக்காவை ஊற்றுனீங்கன்னா அதில் ஃபுல்லாக வந்துடும். நம்ம பெருசாக ஊற்றினோம்னா ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக ஊற்றுறேன். அதனால் ரெண்டு ரெண்டாக ஊற்றி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இதை சிம்மில் வச்சுட்டு இதை நீங்கள் எடுங்க. தீ வந்து அடிக்கடிக்கு கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணிக்கல. நம்ம பெரிய கரண்டியாக வச்சு பெரிய கடாயில் ஊற்றினோம்னா இன்னும் பெருசு பெருசாக வரும். இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து இந்த பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் சண்டே அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் மாவாட்டி இதெல்லாம் செய்ய முடியும். ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிற நாளில் வந்து செய்ய முடியாது. அதனால் சாட்டர்டே சண்டே இது இந்த மாதிரி டிஷ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்த பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. குழி பணியாரத்துலேயும் ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் எது இஷ்டமாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.